சுந்தரி வாங்கக்கா, வாங்க வந்து உட்காருங்க. வாங்க, எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கமா. இருங்க, தண்ணி எடுத்துட்டு வரேன். வீட்டை பத்தியா? சூப்பரா இருக்குது. எம்மா பெரிய வீடு கட்டி வச்சுக்கிறாளே, நல்லா வீடு சுத்தமா தான் இருக்குது. பெயிண்டிங் எல்லாம் சூப்பரா இருக்குது. நம்மளால தான் ஒன்றும் பண்ண முடியல. பரவாயில்ல, இப்ப தனியாலா இருந்து எம்மா பெரிய வீட்டை கட்டிட்டாலே. இந்தாங்க தண்ணி குடிங்க, இருந்து சாப்பிட்டுதான் போகணும். ஐயா போர் தண்ணியா? நல்லா வேலை. ஐயா இது என்ன இட்லி? இது இட்லி நல்லா வேலை. இட்லிக்கு போய் யாருன்னா கார் கொண்டு தொட்டுக்குவாங்களா? இது என்ன இட்லி? இது நல்லா வேலை. இப்படிதான் சாப்பிடுறீங்களோ அக்கா? உங்க போன் அவங்க பொறாமப்பட்டு இது நல்லா அது நல்லா பேசிட்டு போறாங்க. நீ ஏமா அவங்க போன் எடுத்துட்டு போய் குடுக்குற? அவங்க பொறாமப்பட்டு தான் பேசுறாங்கன்றது நல்லா தெரியுதுமா. என்ன பண்ண முடியும்? அதுக்காக அவங்க போன் எடுத்து வச்சுட்டு இல்ல நான் விளையாட்டு கட்ட முடியும், அப்புறம் அவங்களும் நம்மளும் ஒன்னாயிடுவோம்ல. அவங்க செஞ்ச தப்ப அவங்களே உணர்வாங்கம்மா ஒரு நாள் கண்டிப்பா. எல்லாம் கடவுள் இருக்கான்னு போக வேண்டியதான். இதுக்கெல்லாம் கண்டிப்பா நிச்சயமா ஒரு நாள் பலன் உண்டுமா. எது சொல்லி யாரையும் கண்டிப்பா திருத்தவே முடியாதுமா. அவங்கவுங்களா பட்டு திருந்தனா மட்டும்தான் உண்டு. இந்த மாதிரி வாழ்க்கை தான் நம்மளாம் வாழ்ந்துட்டு இருக்குமே.